So good morning. இன்னைக்கு வந்து நம்ம personality development classல வந்து self monitoring இத பத்தி பார்க்க போறோம். Self monitoring. So இந்த வார்த்தையை கேட்டாலே வந்து உங்களுக்கு தெரியும். So நம்மள பத்தின விஷயங்களை நம்மளே ஆராய்ந்து தெரிஞ்சிக்கிறது தான் வந்து self monitoring அப்படிங்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ நாட்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ இந்த டைமில் பீப்புள் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் இவாலுவேட்டிங் அதர்ஸ் பிஹேவியர். ஸோ அடுத்தவங்களோட பிஹேவியரை வந்து விமர்சிக்கிறது தான் வந்து எல்லாரோட நேரமுமே வீணாகிட்டே இருக்குது. அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க இன்றைக்கி இப்படி செஞ்சாங்க, இவன் இப்படி செஞ்சான் அப்படின்ட்டு தான் நம்ம டெய்லி பேசிகிட்டே இருக்கிறோமே தவிர நம்ம யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறதே வந்து கிடையாது. நோ ஒன் இஸ் ப்ரிப்பேர்ட் டு அண்டர்கோ செல்ஃப் இவாலுவேஷன். ஸோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்குது, நம்மளோ இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத பற்றி யாருமே வந்து அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. செல்ஃப் மானிட்டரிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ செல்ஃப் மானிட்டரிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் நம்மளோட பர்சனாலிட்டியை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுல. ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் செல்ஃப் மானிட்டரிங். ஸோ செல்ஃப் மானிட்டரிங்கில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே பர்சனாலிட்டி. ஸோ பர்சனாலிட்டி இஸ் த பேசிக் காம்பனண்ட் ஆஃப் செல்ஃப் மானிட்டரிங். ஸோ செல்ஃப் மானிட்டரிங்கில் ஃபஸ்ட்டு முக்கியமானதே வந்து பர்சனாலிட்டி. ஸோ உங்களோட பர்சனாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு காலகட்டத்தில் இதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறி இருக்குது, ஸோ மிச்சவங்கக்கிட்ட நீங்கள் அவள் எப்படி பழகிறீங்க, ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். திஸ் இஸ் ஆல் அபவுட் நோயிங் ஹியூமன் தாட். ஸோ உங்களோட தாட் எப்படி இருக்குது, நல்ல விதமாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது. ஸோ உங்களோட சக்ஸஸ் என்ன இந்த காலகட்டத்தில், உங்களோட ஃபெயிலியர்ஸ் என்ன, உங்களோட நேச்சர் ஆஃப் பிஹேவியர் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறது தான் வந்து உங்களுக்கு பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுல வரும். ஸோ செகண்ட் காம்பனண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி பீப்புள் என்கேஜ் இன் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இமெயில், கூகுள், யூடியூப் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெட் இன் திஸ் கம்ப்யூட்டர் ஏரா. ஸோ இந்த காலகட்டத்தில் மெஜாரிட்டியான யங்ஸ்டர்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் மட்டும்தான். ஸோ இது தவிர இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும்தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து போத் இதுக்கு வந்து பாசிட்டிவ் சைட்ஸும் வந்து இருக்குது, நெகட்டிவ் சைட்ஸும் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இதை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த அளவுக்கு நெகட்டிவாக யூஸும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் திங்க் ஓவர் பண்ணலாம். ஸோ திங்க் ஓவர் பண்ணும்போது இதுவுமே வந்து உங்களோட பர்சனாலிட்டியில் வந்து சேஞ்சஸை கொண்டுட்டு வரதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த சோஷியல் மீடியா வந்து நிறைய பாசிட்டிவ்னஸும் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ பாசிட்டிவாக வந்து நீங்கள் எப்படி வந்து இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் திங்க் ஓவர் பண்ணலாம். திஸ் இஸ் ஆல் அபவுட் அக்சஸிங் ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் த அபவ் செட் ஆல் ஆர் ஆஃப் சம்திங் எல்ஸ். ஸோ இதை பற்றி உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, ஸோ இல்லை இதை மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், எம்ப்ராய்டரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து பொதுவாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் செல்ஃப் மானிட்டர் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் வந்து எபிலிட்டி. ஸோ எபிலிட்டினால் உங்களால் எவ்வளோ எந்த காரியத்தை செய்ய முடியறதுக்குண்டான அந்த புத்துணர்வு. ஸோ அதை தான் வந்து எபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். எவ்ரிபடி ஹேஸ் ஹிஸ் ஓன் டேலண்ட் இன் எ பர்டிகுலர் ஃபீல்டு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து டேலண்ட் இருக்கும். சில பேருக்கு குக்கிங்கில் இருக்கலாம், சில பேருக்கு பெயிண்டிங்கில் இருக்கலாம், சில பேருக்கு வந்து புதுசு புதுசாக க்ரியேஷனில் இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து டேலண்ட் இருக்கும். எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஐடென்டிஃபை ஹிஸ் ஓன் ஃபீல்டு இன் விச் ஹீ இஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் காம்பிட்டன்ட். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் திங்க் ஓவர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுக்குள்ள திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரணும்னா உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது நீங்கள் செல்ஃப் மானிட்டர் பண்ணால் தான் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து டெவலப் பண்ண முடியலாம். For example, one may have mastery over sports or arts or literature. So, இதை மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து டேலண்டபுளாக இருப்பாங்க. அதுலேயுமே சில பேருக்கு ஷட்டில் காக் நல்லா வரும், சில பேருக்கு வந்து ஃபுட்பால் நல்லா வரும். ஸோ அதை மாதிரி ஸ்போர்ட்ஸில் டேலண்ட்டாக இருப்பாங்க. சில பேருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சரில் வந்து சில பேருக்கு கவிதை நல்லா எழுத வரும், சில பேருக்கு வந்து பொயட்ரி நல்லா எழுத வரும். ஸோ இதை மாதிரி வந்து உங்களுக்குள்ள திறமை என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
ஸோ இதுவும் வந்து ஒரு காம்பனண்ட் செல்ஃப் மானிட்டரிங்கில். ஸோ எஸ்டீம், இட் இஸ் குவைட் நேச்சர் ஃபார் எவ்ரி ஒன் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சம்திங் இன் அக்கார்டன்ஸ் வித் த சிட்டுவேஷன் ஹீ லிவ்ட் இன். ஸோ எஸ்டீம் அப்படின்னா நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. இட் இஸ் குவைட் நேச்சுரல் ஃபார் எவ்ரி ஒன் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சம்திங் இன் அக்கார்டன்ஸ் வித் த சிட்டுவேஷன் ஹீ லிவ்ஸ். ஸோ நம்ம எந்த சிட்டுவேஷனில் வாழறோமோ அதில் நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இம்பார்ட்டன்ஸ் ஒன் கிவ்ஸ் மேபி ஏர்னிங் மணி ஆர் ரெப்யூட்டேஷன் ஆர் அட்டைனிங் ஹையர் சோஷியல் ஸ்டேட்டஸ். சில பேருக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து மிக முக்கியத்துவமாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸை வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது அடுத்தவங்க மத்தியில் நம்ம பெருமையாக பேசப்படணும் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தாட் இருக்கும். சில பேருக்கு வந்து நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை எல்லாத்தையும் நிறைய நம்ம கேதர் பண்ணிக்கணும், ஸோ நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நிறைய நெய்பர்ஸ் இருக்கணும், நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு சில பேர் நினைப்பாங்க. ஸோ அது மாதிரி உங்களோட எண்ணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் உங்களை வந்து செல்ஃப் மானிட்டர் பண்ணால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ எஸ்டீம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு பேசிக் காம்பனண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போ குவாலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா, செல்ஃப் மானிட்டர் பண்ணிங்க அப்படின்னா they derive themselves towards growth. So unga vaalkaiyoda munnetrathukku vande inda self monitoring abingiradhu vande rombave vande urudhunaiya irukum appdinu sollalam. Adha maadhiri so they give more importance to others behavior. So ungaloda self monitor neenga panninga appadina matha ungaloda behavior vande ungalala easy ah vande judge panna mudiyum. So avanga kitta ulla disqualities neenga eduthu solli avangala thiruthuradhukku vande adhu helpful ah irukum. They get promoted in their கேரியர். ஸோ கேரியர்லேயும் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். கேரியர் அப்படிங்கிற போது உங்கள் வேலை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வேலையை வந்து சின்சியராகவும் டெடிக்கேட்டடாகவும் பங்க்சுவலாகவும் செஞ்சு முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட வேலையில் வந்து உங்களோட க்ரோத் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் சின்சியராகவும் பங்க்சுவலாகவும் இருக்கணும் அப்படின்னா அந்த வேலையை வந்து நீங்கள் பிடிச்சி செய்யணும். ஸோ இஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அப்போ உங்களோட என்ன மாதிரியான வேலை செய்வீங்க அப்படிங்கிறது நீங்கள் செல்ஃப் மானிட்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும். தேர் பிஹேவியர் மேனிஃபெஸ்ட் தேர் பர்சனாலிட்டி. ஸோ உங்களோட பிஹேவியர் தான் வந்து உங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து மற்றவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டும். தே ஆர் த ஒன்ஸ் ஹூ அட்ராக்ட் அதர்ஸ் இன் அட்டென்ஷன். ஸோ செல்ஃப் மானிட்டர் பீப்புள் உள்ளவங்க வந்து மற்றவங்களோட பார்வையை வந்து ஈஸியாக தன் பக்கம் வந்து இழுத்துக்குவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பேசிக் குவாலிட்டிஸ் ஆஃப் செல்ஃப் மானிட்டர். ஸோ இந்த செல்ஃப் மானிட்டரிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, தே மேக் யூஸ் ஆஃப் அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இமீடியட்லி. ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை டக்குன்னு ஈஸியாக உடனே வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ எதுக்காக வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, தே டோன்ட் மேக் யூஸ் ஆஃப் அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இமீடியட்லி. ஸோ அது வந்து டிஸ்அட்வான்டேஜஸாக வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சக்ஸஸ் ரேட் ஹையாக இருக்கும், அது இல்லை அப்படின்னா சக்ஸஸ் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ மானிட்டர் பீப்புளோட தே ஆர் கேப்பபிள் ஆஃப் சேஞ்சிங் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் டு ஃபேவரபிள். ஸோ ஒரு தனக்கு சாதகமாக வந்து சூழ்நிலையை வந்து மாற்றிக்குவாங்க. ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது, அவங்க மேலே பழி வர மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அந்த சிச்சுவேஷனை வந்து தாம் பக்கம் தனக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த செல்ஃப் மானிட்டரிங் பீப்புளுக்கு அதிகமாக இருக்கும். அது இல்லாதவங்களுக்கு அது கம்மியாக இருக்கும். They maintain higher social status with self-esteem. ஸோ சொசைட்டியில் வந்து ஒரு ஸ்டேட்டஸை வந்து அவங்களே ஏற்படுத்திக்கிடுவாங்க. ஸோ இது வந்து செல்ஃப் மானிட்டரிங் பீப்புளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ அது இல்லாதவங்களுக்கு அது வந்து இருக்காது. தே கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு அதர்ஸ் வியூஸ். ஸோ அடுத்தவங்களோட கருத்துக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி செல்ஃப் மானிட்டரிங் இல்லாதவங்க வந்து மற்றவங்க பேச்சுக்கா வந்து கேர் பண்ணிக்கிற மாட்டாங்க. ஸோ தே டோன்ட் ஃபேஸ் கன்சிடரபிள் லாஸ். இவங்களுக்கு வந்து நஷ்டம் அப்படிங்கிறது வந்து எந்த விஷயத்துலையும் அவ்வளவு அதிகமாக வராது மிச்சவங்களை வந்து கம்பேர் பண்ணும் போது. அதே மாதிரி சான்சஸ் ஆர் லெஸ் டு ஹர்ட் அதர்ஸ் ஃபீலிங்ஸ். ஸோ அடுத்தவங்கள வந்து துன்பப்படுத்தி பார்க்குறது வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ செல்ஃப் மானிட்டரிங் பீப்புள் வந்து அடுத்தவங்களை வந்து அவ்வளோ லேஸில் வந்து ஹர்ட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ மிச்சவங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து சம் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹை செல்ஃப் மானிட்டரிங் வெர்சஸ் லோ செல்ஃப் மானிட்டரிங். ஸோ செல்ஃப் மானிட்டரிங்லேயே வந்து ஹையாக உள்ளவங்களும் லோவாக உள்ளவங்கள பற்றியும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹையாக
உள்ளவங்க பார்த்தோம் அப்படின்னா தே அடாப்ட் தெம்செல்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் சிச்சுவேஷன். ஸோ அவங்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களே தங்களை வந்து வளைந்து கொடுத்து வாழ கற்றுக்கிடுவாங்க. ஸோ அது வந்து ஹை செல்ஃப் மானிட்டரிங் பீப்புள். அதே லோ செல்ஃப் மானிட்டரிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிக்க மாட்டாங்க, அவங்களுக்குன்னு வந்து ஒரு இறுக்கமாக தான் வந்து அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ ஹை செல்ஃப் மானிட்டரிங் வந்து தே ரியலைஸ் தெம் செல்ஃப்ஸ். ஸோ அவங்களே வந்து அவங்கள பற்றி புரிஞ்சிக்கிடுவாங்க, ரியலைஸ் பண்ணிக்கிடுவாங்க அவங்களோட தவறு என்ன அப்படிங்கிறத. ஸோ லோ செல்ஃப் மானிட்டரிங் வந்து அப்படி ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹை செல்ஃப் மானிட்டரிங் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அதிக பாசம் வச்சாலும் அதிக கோபம் வச்சாலும் வந்து ஹைலி சென்சிட்டிவாக வந்து இருப்பாங்க. ஸோ லோ செல்ஃப் மானிட்டரிங் அப்படி கிடையாது. ஸோ அதே மாதிரி ஹை செல்ஃப் மானிட்டரிங் பார்த்தோம் அப்படின்னா தே ஃபாலோ மெனி வேஸ் இன் ப்ராப்ளம் சால்விங். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை வந்து எல்லா பக்கமும் ஆராய்ந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னஸ் ஆராய்ந்து அந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஹை செல்ஃப் மானிட்டரிங் பீப்புளுக்கு வந்து இருக்கும். ஆனால் லோ செல்ஃப் மானிட்டரிங் பீப்புளுக்கு வந்து அப்படி இருக்காது. அவங்க வந்து ஒரு ப்ராப்ளமை ஒரு பார்வையாக மட்டும்தான் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ ஹை செல்ஃப் மானிட்டரிங் பீப்புள் எப்போவுமே வந்து அடுத்தவங்களோட கருத்துக்கு வந்து ஒத்து போவாங்க. ஸோ இல்லைன்னா அதை ஏற்றுக்கிடுவாங்க. பட் லோ செல்ஃப் மானிட்டரிங் பீப்புள் வந்து அப்படி கிடையாது. ஸோ அவங்க நினச்சது தான் ரைட் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர் உள்ளவங்க இவங்க. ஸோ தே மேக் யூஸ் ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ இல்லை என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஹை செல்ஃப் மானிட்டரிங் பீப்புள் இருக்கும். பட் லோ செல்ஃப் மானிட்டரிங் வந்து அப்படி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க தெரியாது அவங்களுக்கு. ஸோ ஹை செல்ஃப் மானிட்டரிங் பீப்புளுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் எப்போவுமே வந்து அதிக ஹை லெவலில் இருக்கும். ஸோ லோ செல்ஃப் மானிட்டரிங்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ செல்ஃப் மானிட்டரிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். So people of high self monitoring are interested in taking different task approaching with initiatives and so many டெக்னிக்ஸ். ஸோ ஹை செல்ஃப் மானிட்டரிங் பீப்புள் வந்து புதுசு புதுசாக ஒவ்வொரு வேலையை வந்து செய்யணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அல்லது யாரும் செய்ய முடியாத காரியத்தை வந்து இவங்க செஞ்சு அதை வந்து சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டாஸ்கை வந்து இவங்க எடுத்து கம்ப்ளீட் பண்ண நினைப்பாங்க. தோஸ் ஹூ ஆர் செல்ஃப் லோ செல்ஃப் மானிட்டரிங் என்கேஜ் தெம் செல்ஃப்ஸ் இன் மோனோட்டோனஸ் ஒர்க். ஸோ மோனோட்டோனஸ் ஒர்க்குங்கிறது ஒரே வேலையை தான் வந்து திரும்ப திரும்ப செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ லோ ஹை செல்ஃப் மானிட்டரிங் பீப்புள் வந்து புதுசு புதுசாக மிச்சவங்க செய்ய முடியாத வேலையை எடுத்து செஞ்சு அதில் வெற்றி காண்பாங்க. அதே லோ செல்ஃப் மானிட்டரிங் பீப்புள் அப்படின்னா அவங்க எப்போவுமே செய்கிற அந்த ரொட்டீன் ஒர்க்கை தான் வந்து அவங்க வந்து செய்வாங்க, புது டாஸ்கை வந்து எடுக்க மாட்டாங்க. ஹை செல்ஃப் மானிட்டர்ஸ் ஆர் மோர் டேலண்டட். தே ஆர் ஹைலி செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஆஸ் தே ஐடென்டிஃபை அண்ட் பிரிங் அவுட் தயர் இன்ட்ரெஸ்ட் எஸ்டீம் அண்ட் பர்சனாலிட்டி பை தெம் செல்ஃப்ஸ் ஆர் வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரெய்னர்ஸ். ஸோ ஹை செல்ஃப் மானிட்டர் பீப்புள் வந்து ரொம்ப டேலண்டான பீப்புளாக இருக்கும். அவங்கக்கிட்ட நிறைய திறமைகள் வந்து இருக்கும். ஏன்னா அவங்க திறமையை வந்து புதுசு புதுசாக வளர்த்துப்பாங்க. ஹை செல்ஃப் மானிட்டர்ஸ் ஆர் கான்ஃபிடென்ட். ஸோ அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவலும் அதிகமாக இருக்கும். ஏன்னா தே ஐடென்டிஃபை அண்ட் பிரிங் அவுட் தயர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்கள ஏன்னா அவங்க செல்ஃப் மானிட்டர் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட எஸ்டீம் என்ன, அவங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத அவங்களே வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களே செல்ஃப் மானிட்டர் பண்ணியும் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அடுத்தவங்க மூலமாகவும் வந்து அவங்க ட்ரெய்னர்ஸ் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால அவங்களால வந்து டேலண்டட் பீப்புளாக வந்து இருக்க முடியும். தே ஆர் ஏபிள் டு டெவலப் தயர் பர்சனாலிட்டி ஆஸ் தே நோ தயர் வீக்னஸ். ஸோ அதுதான் வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணோம்ல. ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ் மூலமாக அவங்களோட வீக்னஸ் என்ன, செல்ஃப் மானிட்டர் பண்ணும்போது அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒன்று அந்த வீக்னஸையே வந்து அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கலாம், அல்லது அந்த வீக்னஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத வந்து ஆராய்ந்து பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னவாகும் அப்படின்னா அவங்களால வந்து அவங்களோட டேலண்ட்டு வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு சக்சஸ் ரேட்டும் வந்து கிடைக்கும். ஸோ ஹை செல்ஃப் மானிட்டர் ஆல்வேஸ் ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் இன்டர்வியூஸ். ஸோ இந்த ஹை செல்ஃப் மானிட்டர் வந்து ஜென்ரலாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து வின்னிங் பீப்புளாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ அவங்களால இன்டர்வியூலேயுமே வந்து ஃபேஸ் பண்ணி அவங்களால வந்து வின் பண்ண முடியும். தே ஆர் ஏபிள் டு ரியலைஸ் தெம் செல்ஃப்ஸ்
கம்ப்ளீட்லி அலாங் வித் தயர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ஸோ அவங்க ஹை செல்ஃப் மானிட்டரிங் பீப்புள் எப்போவுமே வந்து அவங்களோட லைக்ஸ் என்ன, அவங்களோட டிஸ்லை, அவங்களோட விருப்புகள் என்ன, அவங்களோட விருப்பம் இல்லாதது என்ன, எல்லா விஷயங்கள்லையுமே அதை பற்றி அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ தே கோ ஹெட் வித் பாசிட்டிவ்லி இன் தேர் கேரியர். ஸோ அவங்களால ஒரு பாசிட்டிவ் நோக்கோ கண்ணோட்டத்தோட அவங்களோட கேரியரில் வந்து மூவ் ஆக முடியும். அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போகும் அவங்களோட ப்ரொபோஷனில். ஸோ இதனால் ஹை செல்ஃப் மானிட்டர் பீப்புளோட வந்து சில கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ பர்செப்ஷன், நெக்ஸ்ட் ஹெட்டிங். ஸோ பர்செப்ஷன் அப்படிங்கிற போது வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அறிவை வந்து வளர்த்து கொள்வது அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். ஸோ பர்செப்ஷன் இஸ் அ கோக்னேட்டிவ் ப்ராசஸ். ஸோ பர்செப்ஷன் அந்த அறிவை வந்து எப்படி நீங்கள் வந்து கோக்னேட்டிவ் ப்ராசஸ்னால் அது வந்து ஒரு தொடர்ச்சியான நிலை. ஸோ அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே வந்து வளர்ந்து கொண்டே போகக்கூடியது. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் மூலமாக உங்களோட அறிவு வளரலாம், இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய புக்ஸ் மூலமாக உங்களோட அறிவு வளரலாம், இல்ல உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா உங்களுக்கு அறிவு வளரலாம். சோ அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர்ச்சியான process through which people select, ஆர்கனைஸ், இன்டர்பிரட், ரீட்ரைவ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த அறிவு வளர்ச்சி மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு நாலஞ்சு பொருட்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அறிவு வந்து முக்கியம். ஸோ ஆர்கனைஸ் பண்ணணும், எது அந்த செலக்ட் பண்ணதை ஆர்கனைஸ் பண்ணணும், இது உண்மையிலே நமக்கு தேவையா, ஸோ எந்த விதத்தில் தேவைப்படும் அப்படிங்கிறத இன்டர்பிரட், ரீட்ரைவ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. இட் இஸ் நத்திங் பட் த இன்ஃபர்மேஷன் கேதர்டு த்ரூ ஃபைவ் சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். தட் இஸ் பர்செப்ஷன் இஸ் நத்திங் பட் இன்ஃபர்மேஷன் கேதர்டு த்ரூ ஃபைவ் சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, கண், காது, வாய், மூக்கு, செவி அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபைவ் சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் மூலமாக உங்கள் அறிவுக்கு எட்டக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த பர்செப்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ சைட் அப்படிங்கிற போது கண்ணால் பார்க்கக்கூடியது, டச்னா நீங்கள் தொட்டு உணரக்கூடியது, டேஸ்ட் அப்படின்னா நாக்கில் டேஸ்ட் பண்ணி அதுக்கு மூலமாக வந்து உணரக்கூடியது, ஸ்மெல், ஸ்மெல் அப்படிங்கிற போது மூக்கு மூலமாக நுகர்ந்து உங்களால் உணரக்கூடியது, கடைசியாக ஹியரிங், காது வழியாக கேட்டு உணரக்கூடியது, ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு த்ரூ சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ இந்த வந்து அஞ்சு சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நம்ம வந்து உணர்வோம், சைட், டச், டேஸ்ட், ஸ்மெல் அண்ட் ஹியரிங் அப்படிங்கிறது. இன் சிம்பிள் சென்ஸ் வீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்செப்ஷன் இஸ் த ஆக்ட் ஆஃப் சீயிங் வாட் இஸ் தேர் டு பி சீன் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த இண்டிவிஜுவல், த ஆப்ஜெக்ட் அண்ட் சிச்சுவேஷன். ஸோ பார்வை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான பார்வை இருக்காது. ஸோ ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்குற கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களுக்குமே வந்து வேறுபட்டு இருக்கும். ஸோ அந்த கண்ணோட்டம் தான் வந்து உங்களோட அறிவு அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அதை வந்து எந்த விதமாக நீங்கள் பார்க்குறீங்க, அதை பாசிட்டிவாக பார்க்குறீங்களா, நெகட்டிவாக பார்க்குறீங்களா, உங்களுக்கு தேவைப்படுறத வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, இது எல்லாமே வந்து அந்த அறிவு வளர்ச்சியை பொறுத்து தான் வந்து இருக்கக்கூடியது அப்படின்ட்டு சொல்லலாம். வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்செப்ஷன் இஸ் த ஆக்ட் ஆஃப் சீயிங் வாட் இஸ் தேர் டு பி சீன் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த இண்டிவிஜுவல். ஸோ இண்டிவிஜுவலாக வந்து அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் வந்து பர்செப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் சீன் தட் யூ ஹியர் எ நாய்ஸ். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு சத்தம், ஒரு நாய்ஸ் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு கேட்குது அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நாய்ஸ் டு பி ஆஃப் ஏரோப்ளேன் இஸ் பர்செப்ஷன். ஸோ அந்த சவுண்டு வந்து ஒரு ஏரோப்ளேனோட நாய்ஸு, இல்லை ஒரு கார் போகிற சத்தம், லாரி போகிற சத்தம் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கள, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பர்செப்ஷன். This is based on experience. ஸோ இப்போ பிறந்த குழந்தைக்கு வந்து அதை மாதிரி ஐடென்டிஃபை பண்ண தெரியாது, இது வந்து ஏரோப்ளேனோட சவுண்டு அப்படின்ட்டு. ஸோ அது வளர வரல அதனோட அறிவு வளர்ச்சி கூடும். ஸோ அந்த அறிவு வளர்ச்சி மூலமாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் தான் அது வந்து ஏரோப்ளேனோட சவுண்டு அப்படின்ட்டு ஒரு குழந்தை வந்து தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கும். ஸோ பர்செப்ஷனுங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடியது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ வேரியஸ் வேரியஸ் சைக்காலஜிஸ்டுக்கோட பர்செப்ஷன் பற்றின தாட் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து டெசிட்ரேட்டோங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, according to Desiderato, perception is experience about objects, events or relationship. பர்செப்ஷன்ங்கிறது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து
வார்டு பார்த்தோம் அப்படின்னா வார்டு இண்டிகேட்ஸ் தட் த பியூர் எக்ஸ்பீரியன்சஸ் கேதர்டு த்ரூ சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் ஆர் த லெஜன்ஸ் ஆஃப் சைக்காலஜி. ஸோ வார்டு அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த பர்செப்ஷன் அப்படிங்கிறது வந்து பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர்டு த்ரூ சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். ஸோ நம்மளோட சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் மூலமாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து என்னது அப்படின்னா வந்து இந்த பர்செப்ஷன் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டீஃபன் ராபின்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, டிஃபைன்ஸ் பர்செப்ஷன் அஸ் த ப்ராசஸ் பை விச் இண்டிவிஜுவல்ஸ் ஆர்கனைஸ் அண்ட் இன்டர்பிரட் தயர் சென்சரி இம்ப்ரெஷன் இன் ஆர்டர் டு கிவ் மீனிங் டு தயர் என்விரான்மெண்ட். ஸோ பர்செப்ஷனுங்கிறது என்னது அப்படின்னா, பை விச் பீப்புள் இண்டிவிஜுவல் ஆர்கனைஸ், ஸோ ஆர்கனைஸ் பண்ணி அண்ட் இன்டர்பிரட் தயர் சென்சரி இம்ப்ரெஷன்ஸ் இன் ஆர்டர் டு கிவ் மீனிங் டு தயர் என்விரான்மெண்ட். ஸோ உங்களோட சுற்றுப்புற சூழலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை வந்து உங்கள் சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக நீங்கள் உங்களோட கருத்தை வெளிப்படுத்துவீங்கள்ல, அந்த கருத்து தான் வந்து பர்செப்ஷன் அப்படிங்கிறது. ஸோ உட்வர்த்ங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, டிஃபைன்ஸ் பர்செப்ஷன் தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் டு நோ ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபேக்ட்ஸ் பை யூஸ் ஆஃப் சென்சஸ். ஸோ பர்செப்ஷனுங்கிறது வந்து டு நோ ஆப்ஜெக்ட்ஸ், நம்ம தொடுதல் மூலமாக வந்து ஆப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மூலம் அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் ஃபேக்ட்ஸ் பை யூஸ் ஆஃப் சென்சஸ். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து உங்கள் சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு பர்செப்ஷன் அப்படின்ட்டு இவர் சொல்லியிருக்கிறார். நெக்ஸ்ட் வந்து வான் ஹேலர் கிளிம்மர். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பர்செப்ஷன் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் த ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் அவேர் ஆஃப் சிட்டுவேஷன்ஸ் ஆஃப் ஆடிங் மீனிங்ஃபுல் அசோசியேஷன்ஸ் டு சென்சேஷன்ஸ். ஸோ நம்ம சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஒரு மீனிங்ஃபுல் அசோசியேஷனை கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து பர்செப்ஷன். ஓகேவா, அவேர் ஆஃப் த சிட்டுவேஷன்ஸ் ஆஃப் ஆடிங் மீனிங்ஃபுல் அசோசியேஷன். ஸோ சிட்டுவேஷன் ஆஃப் ஆடிங் மீனிங்ஃபுல் அசோசியேஷன் டு உங்களோட சென்சேஷன்ஸுக்கு. ஸோ அதுதான் வந்து பர்செப்ஷன். ஸோ ஜோசப் ரீட்ஸ் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, டிஃபைன்ஸ் பர்செப்ஷன் ஆஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிசீவிங் இன்ஃபர்மேஷன் பை அன் இண்டிவிஜுவல் அபவுட் ஹிஸ் என்விரான்மெண்ட் த்ரூ சீயிங் ஹியரிங் ஃபீலிங் டேஸ்டிங் அண்ட் ஸ்மெல்லிங். ஸோ இந்த ஃபைவ் சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து பர்செப்ஷன் அப்படின்ட்டு வந்து ஜோசப் ரீட்ஸ் சொல்லியிருக்கிறார். ஸோ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பர்செப்ஷன். ஸோ என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த பர்செப்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பார்த்தோன்னா, பர்செப்ஷன் இஸ் டியூ டு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஹேபிட்ஸ் கஸ்டம் அண்ட் ஆட்டிடியூட். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு வந்து உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கிடச்சிருக்கலாம். ஸோ உங்களோட ஹேபிட் மூலமாகவும் கிடச்சிருக்கலாம், இல்லை கஸ்டம்ஸ், இல்லை உங்களோட ஆட்டிடியூட் இதன் மூலமாகவும் கிடச்சிருக்கலாம். பர்செப்ஷன் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். கண்டிப்பாக வந்து பர்செப்ஷன் அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு மனுஷங்க வேறுபடும், அதை மாதிரி காலத்துக்கு காலமும் வரும் வேறுபடும், டைமுக்கு டைம் சிச்சுவேஷனுக்கு சிச்சுவேஷன். எல்லா சிச்சுவேஷன்லையும் நம்ம வந்து ஒரே மாதிரி அறிவோடு வந்து சிந்திக்க முடியாது. ஸோ அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்மளோட சிந்தனைங்கிறது வந்து இருக்க முடியும். ஸோ சிச்சுவேஷனை பொறுத்தும் வந்து இந்த பர்செப்ஷன் வந்து வேரி ஆகும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, பர்செப்ஷன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை நாவல்ட்டி மோஷன் சவுண்ட் சைஸ் அண்ட் ப்ராக்சிமிட்டி. ஸோ இது மூலமாகவும் வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அன்ஃபுல்ஃபில்டு டிசையர்ஸ் அப்படின்னா வந்து நிறைவேறாத ஆசைகள்னு சொல்லுவோம்ல, அது எக்ஸ்பெக்டேஷனாக எதிர்பார்ப்பு. ஸோ இதுவுமே வந்து பர்செப்ஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்புறம் என்விரான்மெண்ட், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது. அப்புறம் கல்ச்சர், நம்மளோட கலாச்சாரம், பாலிடிக்ஸு, அப்புறம் த சொசைட்டி விச் டு விச் ஒன் டிபெண்ட்ஸ், நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிற இந்த சொசைட்டி, டைமு, நம்மளோட மைண்ட் செட்டு, நம்மளோட சென்ஸ் ஆஃப் மசில்ஸு, அப்புறம் சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸுங்கிறது ஃபைவ் உண்டு இல்லை, ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸு, அப்புறம் நேச்சர், அப்புறம் நேச்சர் ஆஃப் பர்செப்ஷன், நேச்சர் ஆஃப் சிச்சுவேஷன், இது எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது தான் பர்செப்ஷன். ஓகேவா. ஸோ லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து பர்செப்ஷன் ப்ராசஸ். ஸோ பர்செப்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஒன்றது வந்து ரிசெப்ஷன் அப்படிங்கிறது. வி பிகம் அவேர் ஆஃப் த வேர்ல்ட் அரவுண்ட் அஸ் த்ரூ அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் முன்னாடியே சொல்லிட்டோம்ல, ஐஸ், நோஸ், இயர்ஸ், மவுத், இதெல்லாமே வந்து சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். ஓகேவா,
கண் காது வாய் மூக்கு செவி அப்படிங்கிறது த ப்ராசஸ் ஆஃப் ரிசீவிங் ஸ்டிமுலை இஸ் பை சீயிங் ஹியரிங் ஸ்மெல்லிங் டேச்சிங் டேஸ்டிங் அண்ட் டச்சிங்கு ஸோ ப்ராசஸ் ஆஃப் ரிசீவிங் ஸ்டிமுலை வந்து இந்த அஞ்சு ப்ராசஸ் மூலமாக தான் வந்து நமக்கு நடக்கக்கூடியது. இதுதான் வந்து ரிசப்ஷன் ஸ்டார்டிங் ப்ரொசீஜர். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சிம்பாலிக் ப்ராசஸ். ரெட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த சிம்பிள் ஆஃப் காஷன். ஸோ சிகப்புங்கிறது வந்து அபாயத்தை குறிக்கக்கூடியது. வேரஸ் ஒயிட் அப்படிங்கிறது வந்து வெள்ளைங்கிறது வந்து சமாதானத்தை குறிக்கக்கூடியது. பச்சைங்கிறது வந்து பச்சை கொடி காட்டுறதுன்னு சொல்லுவோம்ல. தீஸ் சிம்பிள்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு எக்ஸ்பிளைன் சம்திங். ஸோ இப்படி வந்து சிம்பாலிக்காகவும் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ எல்லா இடத்துலையும் டேஞ்சர் அப்படின்ட்டு சில இடத்துல எழுதுறதுக்கு பதிலாக அந்த ரெட் கலர் பிக்சர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெயின் புறப்பட போகுது அப்படின்னா பச்சை சிக்னல் கிடச்சாதான் வந்து ட்ரெயின் வந்து மூவ் ஆகும். ஸோ இதை மாதிரி வந்து சிம்பாலிக்காகவும் நம்மளால் வந்து நம்மளோட கருத்தை வந்து தெரிவிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிஃபிகேஷன். யூனிஃபிகேஷனுங்கிறது வந்து அதனோட பேர்லேருந்தே வந்து சொல்கிறேன், யூனிட்டி அப்படிங்கிறது. பர்செப்ஷன் இஸ் பாசிபிள் த்ரூ யூனிஃபிகேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் சென்சேஷன்ஸ். ஸோ எல்லாத்தையும் யுனைட் பண்ணுறது தான் வந்து பர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஸ்மெல் கலர் அண்டு ஃபார்ம் ஆஃப் எ ரோஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சென்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சர்ஸ் ஆஃப் ஸ்மெல்லிங் அண்டு சீயிங் கிவ் வியூ டு பர்செப்ஷன் தட் இஸ் எ ரோஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம ஸ்மெல் பண்ணுறோம், அதனோட கலரை பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து அது வந்து ரோஸ் வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது மூலமாக தான் அந்த நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு மலர் வந்து ரோஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ரோஸ் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதனோட ஸ்மெல் நமக்கு தேவைப்படுது, அதனோட கலர் நமக்கு தேவைப்படுது, அதனோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இது மூணுத்தையும் யுனைட் பண்ணி தான் வந்து நம்ம அதை ரோஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மூணுத்தையும் யுனைட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அறிவு இருக்குல்ல, அதுதான் வந்து என்னதுன்னா வந்து பர்செப்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ யூனிஃபிகேஷனும் வந்து பர்செப்ஷனில் உள்ள ப்ராசஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா வந்து இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டினா வந்து தீவிரம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அக்கார்டிங் டு இன்டென்சிட்டி பிரின்சிபல் ஆஃப் அட்டென்ஷன் த இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ். எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ்னால் ஊக்கப்படுத்துறது, உங்களை நீங்களே வந்து எப்படி ஊக்கப்படுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது. டிட்டர்மைன்ஸ் இட் பாசிபிலிட்டி ஆஃப் பீயிங் பர்சீவ்டு இன் ஹியூமன் லைஃப். பர்ஃபெக்ஷன் கேன் லீட் டு பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ பர்ஃபெக்ஷனாக பர்ஃபெக்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட், அதாவது நிம்மதியான சூழ்நிலை வந்து எப்போவுமே வந்து இருக்கும். சம்திங் மேபி பிக்கர் ஆர் ஸ்மாலர். சில விஷயங்கள் வந்து பெருசாக இருக்கலாம், சில விஷயங்கள் சின்னதாக இருக்கலாம், சில விஷயங்கள் உங்களையே வந்து சுப்பீரியராக காட்டும், சில விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஏற்படுத்தும். ஸோ இதை மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் நிறைய இருக்குது. ஆனால் பட் பர்ஃபெக்ஷன் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு மோஸ்ட். ஸோ ஆனால் இது எல்லாத்துலேயுமே வந்து பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து இன்டென்சிட்டி, தீவிரமான பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளாரிட்டி. கிளாரிட்டியை பொறுத்தவரையில் ஹியூமன் டிபெண்ட்ஸ் ஆன் த இமோஷன்ஸ் அண்ட் ஸ்டிமுலேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்சிங் ஹிஸ் எலாபரேட்லி இஸ் த பர்செப்ஷன். ஸோ ஹியூமன் நீட்ஸ், நம்மளோட தேவைகள், மனிதனோட தேவைகள் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளோட இமோஷன்ஸையும் நம்மளோட ஸ்டிமுலேஷன்ஸையும் பொறுத்தது தான். ஸோ ஸ்டிமுலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஊக்கப்படுத்துதல். உங்களுக்கு நீங்களே எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுத்துக்கிறீங்களோ அது மூலமாக தான் உங்களுக்கு வந்து வின்னிங் கிடைக்கும். ஸோ இந்த இமோஷன்ஸ்லையும் ஸ்டிமுலேஷன்ஸ்லையும் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஸோ அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு பர்செப்ஷன் மூலமாக வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ். கம்பேரிசன் ஆஃப் டூ ஈவெண்ட்ஸ் ஹேப்பன்ட் இன் ஒன்ஸ் லைஃப் ஆர் கம்பேரிசன் ஆஃப் சிமிலர் திங்ஸ் ஹியர்டு மேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கம்பேரிசன் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ரெண்டு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஒரே ஒருத்தங்களோட வாழ்க்கையில் அந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம், சிமிலராக உள்ள திங்ஸு. ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பர்பச்சுவல் பர்செப்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்செப்ஷன் ப்ராசஸ், அதாவது ரிசப்ஷன், சிம்பாலிக் ப்ராசஸ், யூனிஃபிகேஷன், இன்டென்சிட்டி, கிளாரிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பர்செப்ஷன். ஸோ கருத்து உள்ளவங்களோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு ஆக்டை வந்து எப்போவுமே வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எடுக்கலாம். அது வந்து ஒரு செலக்டட் ஆக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக்
தட் அவங்க வந்து எடுத்துட மாட்டாங்க, கிடைக்கிறத வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு அதை செலக்ட் பண்ணி தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஆராய்ந்து செலக்ட் பண்ணுவாங்க. இட் ஹேஸ் த நேச்சர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் பிஜி படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு காலேஜை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் யூஜி 3 வருஷம் படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் எது பெஸ்ட் காலேஜ், எது பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து உங்களுக்கு 3 வருஷம் யூஜி படிப்பு வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதை மாதிரி இட் ஹேஸ் த நேச்சர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் சம்திங். ஸோ இட் இஸ் த யூனிஃபைடு ப்ராசஸ், யூனிஃபைடு ப்ராசஸ் ஆஃப் செவரல் சென்சஸ். அதாவது இப்போ ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட கோர்ஸ் அந்த காலேஜில் மட்டும் இருக்கான்னு பார்த்தா போதாது. அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், டீச்சிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி படிக்கும் போதே வேலை வாங்கி தராங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இது எல்லாம் அது உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலையில் இருக்குது. அதாவது நீங்கள் டே ஸ்காலராக போகிறீங்களா, ஹாஸ்டலராக போகிறீங்களா, ஹாஸ்டலராக இருந்தால் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கா, இதை மாதிரி செவரல் யூனிஃபைடு ப்ராசஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து நீங்கள் அந்த விஷயத்தை வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இட் மேக் அனாலிசிஸ் அண்ட் சிந்தசிஸ் சைமல்டேனியஸ்லி. ஸோ அனாலிசிஸும் சிந்தசிஸும் வந்து ஒரு சேர நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இட் இஸ் அ கம்பைல்டு ப்ராசஸ், அதை வந்து கம்பைல்டு ப்ராசஸ்ஸாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி இண்டிவிஜுவல். ஸோ ஒவ்வொருத்தவங்களை பொறுத்தவரையில் அவங்களோட பார்வை அப்படிங்கிறது மாறுபட்டதாக வந்து இருக்கும். இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஜெக்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இட் இஸ் ஸ்ட்ரெங்தர்ன்டு வித் டிஃப்ரெண்ட் வியூஸ். ஸோ உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் வியூஸால் ஸ்ட்ரெங்க் ஆகக்கூடியதாக வந்து இருக்கும். ஸோ உங்களை எல்லா பார்வையிலையும் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இட் இஸ் ஸ்ட்ரெங்தர்ன்டு வித் டிஃப்ரெண்ட் வியூஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அது வந்து சென்சிட்டிவாகவும் இருக்கும். And it is determined by the internal and the external factors. So internal அப்படிங்கிறது உங்கள் மனசு சார்ந்தது, எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது உங்களோட 5 sense of organs சார்ந்தது. ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து உங்களோட அந்த விஷயத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பர்செப்ஷன், அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த கேரக்டர்ஸோடு வந்து இருப்பாங்க. ஸோ எந்த விஷயத்தையும் வந்து சூஸ் பண்ண தெரியும், அதை சூஸ் பண்ணுறது செலக்டட் ஆக்டாக இருக்கும். ஸோ அதை மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அதை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தை பற்றியும் ஆராய்ந்து பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆராய்ந்து பார்க்கறது தான் வந்து அனாலிசிஸ் அண்ட் சிந்தசிஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். இட் இஸ் த கம்பைல்டு ப்ராசஸ். இது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் வந்து மாறுபடும். இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் கேதர் பண்ணிடுவீங்க. ஸோ அதை மாதிரி டிஃப்ரெண்ட் வியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி இட் இஸ் சென்சிட்டிவ். அது மாதிரி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாக இதை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செல்ஃப் மானிட்டரிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ செல்ஃப் மானிட்டரிங் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதனோட பேசிக் காம்பனன்ஸு, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், ஹை செல்ஃப் மானிட்டரிங் பீப்புள் எப்படி இருப்பாங்க, லோ செல்ஃப் மானிட்டரிங் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஹை செல்ஃப் மானிட்டரிங் பீப்புளை பற்றி தான் வந்து இந்த பேராலையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து பர்செப்ஷன் அப்படிங்கிறது. ஸோ பர்செப்ஷனுங்கிறது கருத்து இல்லை அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். ஸோ வேரியஸ் சைக்காலஜிஸ்டோட டெஃபனிஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பர்செப்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பர்செப்ஷன் ப்ராசஸ் வந்து 6 stages நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பர்செப்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.